ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஓப்பன் புக் ரிசல்ட் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஹாப்பியான் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரிசல்ட் வந்து இந்த வீக்குள்ளே ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம், ஆனால் ரிலீஸ் பண்ணல. பட் இந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்சன்ட் போட்டிருக்க ஒரே ரீசன்னால் ரிசல்ட் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் வரும்னு சொல்லிட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல்ஸ் வந்து. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியும் சொல்லிட்டாரு ரிசல்ட் இந்த மாதத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் ரிசல்ட் தள்ளி வைக்கிறதுனால எந்த ஒரு யூஸ்மே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபேஸ் 1க்கான ரிசல்ட் ரெடியாகவே இருக்குது, அதை அனௌன்ஸ் மட்டும் தான் பண்ணணும். ஏன் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 2க்கான ரிசல்ட் இன்னும் சப்மிஷனே பண்ணல, ஏன்னா அவங்க கரெக்ஷனே இன்னும் முடிக்கல. ஸோ அதனால தான் டேட் தள்ளி போய்கிட்டே இருக்குது, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 to 13,000 ஸ்டூடெண்ட்ஸ் கேப்சன் போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பேப்பர் தான் வேல்யூஷன் போயிட்டுருக்கு, அதனால தான் ரிசல்ட் கொஞ்சம் லேட்டாக வருது. ஸோ அவங்களோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மொத்தமாக சேர்த்து ஃபேஸ் 1 and ஃபேஸ் 2 ரெண்டு ரிசல்ட்டையும் ஒன்றா வச்சு அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மிடில், அதாவது ஏப்ரல் 15 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல்ஸ். நம்ம வந்து முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 1க்கான ரிசல்ட் மட்டும் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஃபேஸ் 2க்கான ரிசல்ட் கொஞ்சம் லேட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ வந்து ஒன்றாவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைமும் இதே மாதிரி ஒரு கொலாப்ஸ் ஆச்சு, நிறைய பேருக்கு WH6 நிறைய ரிசல்ட் வந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு என்னாச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் ரிசல்ட் வந்தவங்களுக்கு, அதாவது ஃபேஸ் 1 ரிசல்ட் வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏ கிரேடு வந்துடுச்சு, அவங்களுக்கே செகண்ட் டைம் ஃபேஸ் 2 ரிசல்ட் வரும்போது BB+ வந்ததுனால நிறைய பேர் கொலாப்ஸ் ஆகி ரிசல்ட்டே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு குழப்பம் வராமல் இருக்கிறதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி மாறி மாறி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண தேவையில்ல, ஒன்றாவே ரெண்டு பேருக்கும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து சப்ளிமெண்ட்ரி பேப்பரை வந்து இப்போ தான் கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஃபேஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஆப்சன்ட் போட்டதுனால இப்போ கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப நாள் தள்ளி போகுது ரிசல்ட்டு, இல்லைனா இந்த வீக்கே ஃபேஸ் 1க்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ரீசன்னால் ஃபேஸ் 1 and ஃபேஸ் 2 ரெண்டு ரிசல்ட்டும் ஒன்றா அனௌன்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டேட் தள்ளி போகிடுச்சு. இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நிறைய பேருக்கு புரியலன்னு என்னன்னு சொல்கிறேன். ஃபேஸ் 1னா நீங்கள் கரெக்டாக அந்த டேட் அண்ட் டைம் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபேஸ் 1. சப்போஸ் நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே சப்மிட் பண்ணாமல் ஒரு சாஃப்ட் காப்பியை ஒரு 1/2 hour தள்ளி சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா, சப்போஸ் ஹார்ட் காப்பியை 1 day 2 day ரொம்பவே தள்ளி சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து ஃபேஸ் 2 வருவாங்க. ஸோ இதுதான் ஃபேஸ் 1 and ஃபேஸ் 2 டிஃப்ரென்ஸு. ஸோ ரெண்டு ஃபேஸ்க்கும் ரிசல்ட் 1 அனௌன்ஸ் பண்ணுறதுனால டேட் கொஞ்சம் தள்ளியே போயிடுச்சு. இன்றைக்கி என்னென்னா ஏப்ரல் 6 ஆகுது, மேக்ஸிமம் ஏப்ரல் 15 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் கவலைப்பட தேவையில்லை, எல்லாருக்கும் நல்ல கிரேட் தான் வரும், மேக்ஸிமம் எல்லாருக்கும் பாஸ் தான் போடுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுதான் நடக்க போகிற கடைசி ஆன்லைன் ரிசல்ட் எக்ஸாமாக இருக்கும். ஸோ ஓப்பன் புக் எக்ஸாம் இதுக்கப்புறம் மேக்ஸிமம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் யூஜிசி எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ இதிலே உங்களோட கிரேட் அண்ட் சிஜிபியை நல்லா ஏற்றுறதுக்கான ஒரு கடைசி வாய்ப்பு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் வந்து ஏப்ரல் 15 மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 15 ஏப்ரல் 15 கிடையாது, அதுக்கு முன்னாடி கூட ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடுத்த செமஸ்டருக்கான ரிசல்ட் எப்போ எக்ஸாம் நடக்க போதும்னு சொல்லிட்டாங்க, July 6 எக்ஸாம் நடக்க போதுன்னு அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சாட்டர்டே லீவ் கிடையாது, சண்டே தான் லீவு, ஒரே ஒரு நாள் தான் லீவு, வாரத்தில் 6 காலேஜ்னு சொல்லிட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அடுத்த எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா July 7 நெக்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடும். ஆல்ரெடி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் அண்ணா யூனிவர்சிட்டி எப்பயுமே ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா Friday night or Saturday night தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் Friday night or Saturday night இல்லைனா கண்டிப்பாக நைட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ரிசல்ட் எப்பயுமே அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும், இது உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சே இருக்கும். ஸோ ரிசல்ட் வந்து ஒரே ஒரு தடவை தான் ரிலீஸ் ஆக போகுது, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 தனித்தனியாக ஆகலை, ஒரே தடவை ரிசல்ட் ரிலீஸ் ஆக போகுது இந்த தடவை. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் இன்னொரு 10 வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும், ஒரு நல்ல கிரேடே வருவாங்க எல்லாருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து அஃபிஷியல் அப்டேட். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் டு நல்லா கேக்குறாங்க டீட்டெயில்.